ஒட்டுமொத்த குடும்பமே இங்கதான் ஏமாந்துருக்கீங்க. நாங்க சொல்றத நம்புங்க. நான் நம்புறேன். இந்த வீட்டுல இருக்கிறது சக்தி இல்ல அர்ச்சனா தானு நான் நம்புறேன். ஆமா நான் நம்புறேன். ரோஜா தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. இல்ல நான் தலையிடுவேன். போலீஸ் அதிகாரிங்க இப்படி வீடியோ ஆதாரத்தோட இவ்ளோ விஷயங்கள் சொல்லும் போது நான் எப்படி அவங்க சொல்றத கன்சிடர் பண்ணாம இருப்பேன்? அப்ப போலீஸ் அதிகாரிங்க சொல்றது உண்மைனா எங்க சக்தியை கசங்க போறாங்களே அவங்க என்னாங்க? அதான் தெரியல. சக்தியும் அர்ச்சனாவும் எப்படி சந்திச்சாங்க? அர்ச்சனா ஏன் சக்தியும் இங்க வந்தாங்க? எல்லாமே புதிரா இருக்கு. புதிராமே இல்ல சார், நீங்க நல்ல புலன் விசாரணை செஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க சார். பாவம் சார், என் சக்தி ஆள் மாறாட்டத்தை காரணமா வச்சு என் சக்தி அர்ச்சனாவும் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க சார். அப்படி இல்ல, நீங்க எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்காம இருந்துடக்கூடாது. மறுபடியும் சொல்றோம், ஜெயில இருக்கிறது அர்ச்சனா தான். கூடிய சீக்கிரம் நாங்க இதை நிரூபிப்போம். நீங்க ஏமாற போறீங்க சார். சக்தியோட நான் வாழ்ந்தவன் சார், எனக்கு கண்டிப்பா தெரியும் சார். அர்ச்சனாவால சக்தியா நடிச்சிட முடியாது. ஆமா, சக்தியா நடிச்சிருக்க முடியாது. ஏங்க, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க சக்தியை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. எங்க சக்தி மாதிரியே இருக்கிற அர்ச்சனாவை போய் தேடுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா எதுக்காக எங்களை விசாரிச்சு எங்களெல்லாம் இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நாங்க சொல்றத அலட்சியமா நினைக்காதீங்க. இது ஆள் மாறாட்ட பிரச்சனை. அர்ச்சனா ஐஏஎஸ் கையும் களவுமா மாட்டுவாங்க. நாங்க வர்றோம். ரோஜா, என்ன ரோஜா இது? இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அப்போ இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்லையா? அர்ச்சனா ஐஏஎஸ் தான் நடிச்சிட்டு இருக்கலா? நடிப்பெல்லாம் இல்ல, உண்மைதான். ஐயோ, என்ன எப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை அதுவே உண்மையா இருந்துட்டா இப்ப நான் அர்ச்சனா கால்ல வேற விழுந்து அவளை அண்டி வாழணுமா? தலை எழுத்து எது எப்படியோ இந்த புது குழப்பம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. நல்லபடி நடக்கட்டும். என்னடா எதையும் இழந்துட்டு மாதிரி நின்னு யோசிச்சுட்டு இருக்க? விடிஞ்சா நாளைக்கு கல்யாணம். சுப்ரியாவை கைப்பிடிக்க போறோங்கிறத நினைச்சு சந்தோஷமா மாப்பிள்ளையா லட்சணமா இல்லாம கப்பலே கவுந்த மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க? ஆமாமா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே எனக்கு ஒரே கவலையா இருக்கு. டேய், நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. நான் அச்சதை போட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் போறேன். இனிமே யாராலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் நடக்க போறது பூமிக்கா தெரிஞ்சுக்கிட்டா அவ சும்மா இருப்பாளா? அந்த சங்கரிய கூட வச்சுக்கிட்டு நம்ம போற திட்டத்தெல்லாம் உடச்சி எறிஞ்ச மாதிரி நாளைக்கு கல்யாணம் நடக்கிறத சங்கரிகிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ எனக்கு பயமா இருக்குமா? எனக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி சமாளிச்சிட்டா போதும். அதுக்குள்ள என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. மதன், ஏண்டா இன்னும் எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி பயம் பயம் சொல்லிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் போட்ட திட்டம்லாம் தோல்வியில முடிஞ்சிருந்தா கூட இப்ப போட்டிருக்கிற திட்டத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. கோயில்ல கல்யாணம் பண்ண போறோம், இதுக்கு வேற ஒரு திட்டம் வேற திட்டமா? டேய், கோயில்ல தாண்டா கல்யாணம் நடக்கும். ஆனா எந்த கோயில்ல கல்யாணம் நடக்கும்னு அந்த கடவுளுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்? அது சரிமா, ஏதாவது அதே மாதிரி நடத்தல என்ன பண்றது? இதாமா கடைசி வாய்ப்பு. இதையும் நம்ம தவற விட்டோம்னா அப்புறம் என் கல்யாணம் கனவாதான் போவோம்.
என்னம்மா அமைதியா இருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே எல்லாம் கனவா போயிடுமோ பயமா இருக்கு. ஏதாவது யோசிச்சு சொல்லு. மதன் இந்த பக்கம் வா. டேய், இந்த கல்யாணத்துக்கு தடங்களா இருக்கிறது நாலு பேரு. ஒன்னு உங்க அப்பா, அவரு சிங்கப்பூர் போயிட்டாரு. ரெண்டாவது சக்தி, அவளும் ஜெயில இருக்கா, ஆனா ஜென்மத்துக்கு அவ வெளியில வர முடியாது. மூணாவது பூமிகா, அவளையும் லாக் பண்றதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன். நாலாவது அந்த சங்கரி, அவ கூட இருக்கிற சின்ன சின்ன வாண்டுங்க. அந்த புள்ள பூச்சிங்களை லாக் பண்றதுக்கு இருக்கவே இருக்காரு தாதா. அப்புறம் ஏண்டா நீ கவலைப்படுற? அதெல்லாம் சரி, சரி இந்த பூமிகா நீ எப்படி லாக் பண்ண போற? சைலண்டா பேசுறா, அவ ஒட்டு கேட்டு காரியத்தை கெடுத்துட போறா. இது பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. வா வா வா. மதன், எப்படி நான் சொன்னது? இதாண்டா என் ஐடியா. ஐயோ மம்மி, அம்மா நான் மதன். பூமிகா வர வர ரொம்ப உஷாரா இருக்கா, அவ ரூம்ல தான் இருப்பா. போ மா, இனிமே நான் பாத்துக்கறேன். என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுக்கு திட்டம் போட போறேன்? ஹே, ரிலாக்ஸ். நீ ஏன் இப்படி பயப்படுற? இல்லையே, நான் ஒண்ணு பயப்படலையே. உனக்கு தான் எல்லா பயமும் விட்டு போச்சே. நீ தான் எந்த தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியுமே, அததான் சொன்னேன். அப்புறம் ஏன் மச்சான், எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க? அது அம்மா இருக்காங்களே, அம்மா. இதுக்கு மேல நான் சொல்றேன், அத்தை இருக்கும்போது மட்டும்தான் என்னை திட்டுற மாதிரி நடிப்பீங்க. மற்ற நேரம்லாம் என் கூட அன்பா இருப்பீங்க. அப்படிதானே மச்சான்? புத்திசாலி நீ. சரி, டேய், எதுக்கு நின்னுட்டு இருக்க? கால் வலிக்கும், புள்ள தச்சு பண்ணு. நீ உட்கார் உட்கார் உட்கார், இங்க உட்கார். வா 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 வா, உட்கார் வா. என்னது? ஐயோ என்ன மச்சான், உட்காரு. என்ன மச்சான் இது? என்ன சேர்ல உட்கார வச்சுட்டு நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க சேர்ல உட்காருங்க, நான் கீழே உட்கார்றேன். பூமிகா, நான் உன் புருஷன். பூமிகா, இங்க பாரு, பொண்டாட்டி முன்னாடி புருஷன் கீழே உட்கார்ந்தா எந்த தப்பும் இல்ல. அன்பா இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் அந்த மகளிர் அமைப்பு வந்து போனதுதான் காரணம். பூமிகா, ஹே பூமிகா, என்ன வச்சேன்? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி முதல்ல இருந்தே அன்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். புருஷன் பொண்டாட்டி அன்பா இருக்க கூட நாலு பொம்பளைங்க வந்து சொல்லி தெரிய வேண்டியது இருக்கு. என்ன சொன்ன? இல்ல மச்சான், எல்லா விஷயத்துக்கும் நாலு பேர் தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொன்னேன். அப்படியா? ஹேய், என்ன பூமிக்கா இது? வரல நெயில் பாலிஷ் போடாம அப்படியே வச்சிருக்க? அழகா இருக்குல்ல பூமிகா,
இதே மாதிரி 10 விரலுக்கும் போட்டு விட்டேன். உன் கை அப்படியே ஜொலி ஜொலிக்கும். நீங்க எனக்கு நகை பாலிஸ் போட்டு ஐஸ் வச்சா கூட சுப்ரியா கூட உங்களுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மச்சான். என்னடி சொன்ன? நீ சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்குமா? டேய் கைய புடுறா. ஏய் அத்தை அத்தை என்னதே? ஆ கட்டா என்னதே? ஆ என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. டேய் கட்டடா. ஐயோ மச்சான் விடுங்க. விடுங்க மச்சான். என்ன பண்றீங்க? நல்ல கைய கட்டறா. நல்ல கைய மச்சான். என்ன? ஆ ஐயோ என் கை. அத்தை அத்தை என்ன பண்றீங்க அத்தை? ஐயோ என்ன பாருடி என்ன பண்றேன்னு. ஐயோ டேய் வாயை மூடு உட்காரு. பாருடி நல்லா பாரு. நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதையும் பாப்பாக்கதான போற. பாக்கதான போற. அப்படியா நம்பிட்டியா? மச்சான் மச்சான் வேற மச்சான் மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான். இப்படி எல்லாம் பண்ணா ஓட்டனா வாயை மூடு. என்னடி சொன்னே? நீ ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லனா இந்த கல்யாணம் நடக்காதா? இப்ப எப்படி நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன்னு பாக்குறேன் டி. அத வேணா அத சொன்ன கேளுங்க. ஏய் சீ வாயை மூடு. உன்னை இப்படி கட்டி போட்டாதா நீ சுப்ரியா கழுத்துல நான் தாலி கட்ட முடியும். கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ரூம்ல இருந்து சாவு. எப்படி சங்கரி நீயே சேர்ந்து சதி திட்டமா போறீங்க? இப்ப என்னடி பண்ணுவீங்க மச்சான்? என்ன ஆவுத்து விடுங்க மச்சான். எனக்கு துரோகம் பண்ணாதீங்க மச்சான். அந்த சுப்ரியாவ கல்யாணம் பண்ணிக்காதீங்க மச்சான். மச்சான் ஒரு கல்யாணத்தை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு மச்சான். நான் சொல்றத கேளுங்க. வாய் மூடு. ஏன் விருப்பப்படி என் பையனுக்கு எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் பண்ணி வைப்பேன். அத கேக்க உனக்கு நாதி இல்லடி. உனக்கும் மதனுக்கும் நடந்தது கல்யாணம் இல்லடி விபத்து. நாளைக்கு சுப்ரியாவுக்கும் மதனுக்கும் நடக்க போறதா நிஜ கல்யாணம். அவ தாண்டி என் மனசுக்கு பிடிச்ச மருமக நீயும் இருக்கியே. டேய் இவகிட்ட என்னடா பேச்சு? கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வேணாம் மச்சான் ஆவுத்து விடுங்க மச்சான். மச்சான் சொல்றது கேளுங்க மச்சான். மதன் கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த காட்டு வாசி திரும்பி கூட பாக்காதரா. நீ போமா. அத்தை ஏய் இங்கே கடடி. வெளிய வரணும் நினைச்சா இப்ப கையில கால கட்டினத கழுத்துல கட்டி மேல தொங்க விட்டுருவேன். அது என்ன சொன்ன? எல்லா விஷயத்துக்கும் நாலு பேர் வேணுமா? உன்னை இப்ப காப்பாத்த எந்த நாலு பேர் வராங்க நான் பாக்குறேன். என்னடி பண்றீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஹஸ்பண்ட் உங்களை பார்க்க வந்திருக்கார் மேடம். மாமா என்னாச்சு மாமா? என்னை அப்படி கூப்பிடாத. நீ என் சக்தி இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? என்னால வேற எப்படி பேச முடியும்? நீ என் சக்தி இல்ல. நான் சக்தி இல்லாம வேற யாரு? நீ அர்ச்சனா ஐஏஎஸ். நீ ஒரு கலெக்டர். கலெக்டர் தான். உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து உன்னை இந்திய அரசாங்கம் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சாங்க. உன் கடமையை முடிச்சிட்டு
நீ ஏன் சோழ வந்தானுக்கு வந்து சக்தியா நடிச்சு என்னைய ஏமாத்தி கண்ணாலம் பண்ண? என் சக்தி எங்க? என் சக்தியை என்ன பண்ண சொல்லு. என்ன மாமா இது, நீங்களுமா இப்படி கேக்குறீங்க? நானே குழம்பி போயிருக்கேன். நீங்களும் இப்படி பேசினா எப்படி மாமா? போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேணாம். என் மேல எப்ப உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சோ? இனிமே உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? போங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க. என்னாச்சு மாமா, இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? சக்தி, நீ அர்ச்சனாதே என் சக்தி இல்லைன்னு சொல்லும் போது உனக்கு எப்படி கோபம் வருது? இப்படிதானே அவங்க சொல்லும் போது எனக்கு வந்திருக்கு. ஆமா சக்தி, நம்ம வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க. நீ சக்தி இல்ல, அர்ச்சனா ஐஏஎஸ் தான்னு சொன்னாங்க. நானு சின்னத்தான் இருக்கேன், நீ எல்லாரும் ஆடி போயிட்டோம். வீடு இருண்டு போயிருச்சுன்னா பாத்துக்கிய. என்னால நம்பவே முடியல சக்தி. உடனே உனைய பார்த்து பேசணும்னா ஓடோடி வந்திருக்கிறேன். அது சரி, அதுக்க என்ன பயப்படுத்துற மாதிரியே பேசுறது? இனிமே விளையாட்டுக்கு கூட என் மேல கோச்சுக்க கூடாது. விளையாட்டுக்கு கூட என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லக்கூடாது. சரி, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது? எனக்கும் அதான் மாமா ஒரே குழப்பமா இருக்கு. போலீஸ் அதிகாரிகள்லாம் என்னையும் அடிக்கடி விசாரிக்கிறாங்க. வீடியோல அர்ச்சனான்றவங்கள காட்டினாங்க. என்ன மாதிரியே தான் அந்த அர்ச்சனாவும் இருக்காங்க. எனக்கு ஒரே புதிரா இருக்கு. ஏன் சக்தி, ஒருவேளை ரட்ட பிறவியா இருக்குமோ? அப்படிலாம் எப்படி இருக்கும் மாமா? அப்படின்னா அந்த அர்ச்சனாரு தெரியலையே. ஒண்ணு வணங்க மாட்டேங்குது சக்தி. நான் சக்தி தான் முதல்ல இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு புரிய வைக்கணும். கூடிய சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் தங்கமாத்தையும் பயப்பட வேண்டாம். சரி சரி, அந்த விஷயத்தை விடுங்க. ஹாஸ்பிட்டல்ல பெரிய மாமா கண்ணு முழிச்சிட்டாரா? ஆமா சக்தி, அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. என்ன மாமா இது, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை இப்படி கடைசியில நிதானமா சொல்றீங்க? அது தப்பா இருக்காது சக்தி. அது இந்த போலீஸ் அதிகாரிங்க அர்ச்சனா சக்தி எல்லாம் சொன்னாங்கல்ல, நான் அந்த குழப்பத்துல இருந்துட்டேன். இல்லனா வந்த உடனே அப்பா கண் முழிச்சதை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன். இந்த பாரு, அப்பா கண்ணு முடிச்ச உடனே காஞ்சநாத் தான் தன்னை ஆளை வச்சு சுட்டதா அவர் போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்லிட்டாரு. காஞ்சநாத்தை இப்ப கைது பண்ணிட்டாங்க சக்தி. நீ கவலைப்படாத, அப்பாவோட ஸ்டேட்மெண்ட சீக்கிரமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. நீ சீக்கிரமா விடுதலை ஆயிருவ சக்தி. சார், விசிட்டர்ஸ் அவர் முடிஞ்சிருச்சு சார், கிளம்புங்க. மாமா, பெரிய மாமா உடனே பார்க்கணும் போல இருக்கு. நீ வெளியே வந்ததும் பார்த்தலாம் சக்தி. சரி மாமா. சரி, நேரம் ஆயிருச்சு, நான் புறப்படுறேன் சக்தி. சரி வாரேன். என்னடா, என்ன சொல்ற அவ, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமா, சும்மா அழுதுட்டு இருக்கா. அவ அழதாண்டா செய்வா? ஒரு வழியா அந்த பூமிக்கா பிரச்சனை முடிஞ்சது. நாலாவது பிரச்சனையா இருக்கிற அந்த வானரப்படையை லாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். முதல்ல குட்டி பிசாசு சங்கரி, அந்த வானரப்படையோட தலைவி, அவ சும்மாவே இருக்க மாட்டாடா. நமக்கு மேல ஏதாவது யோசிச்சு மாஸ்டர் பிளான் பண்ணி காரியத்தையே கெடுத்தாலும் கெடுத்துருவா. இது பாரு, நீ உடனே அந்த தாதாவுக்கு போன் பண்ணி அந்த வானர படைய கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் அடைச்சு வைக்கணும். சீக்கிரம் போன் பண்ணு. சரிம்மா. ஹலோ. ஹலோ, நான் டாக்டர் மதன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? நானே ஒரு டாக்டர். டாக்டரே, நீங்க நல்லா விசாரிக்கிறீங்களா? முதல்ல சொல்றத கேளுங்கண்ணே. தேங்க்ஸ். அப்ப சொல்லுங்க டாக்டர். ஹலோ, அதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாது, சாரின்னு சொல்லணும். ஓ, சரின்னு சொல்லணுமா? அப்ப சரின்னு சொல்லிட்டேன் டாக்டர். அண்ணா சரியில்லைண்ணா, சாரி சாரி. என்னடா வளவளன்னு பேசிக்கிட்டு, நறுக்குன்னு பேசி முடியுதா? புடே சரி, நிமிஷமா இருந்தாலு. ஹலோ அண்ணா, அது சாரிண்ணா. ஹலோ டாக்டர், சும்மா வளவளன்னு பேசாதீங்க, சீக்கிரம் மேட்டர் சொல்லுங்க. என்னது? என்னடா நான் வளவளன்னு பேசுறேன் அவங்கிட்ட? சரியான லூசா இருப்பான் போல, பேசுடா.
அண்ணன் நானா வளவளன்னு பேசுறேன்? பின்ன நானா வளவளன்னு பேசுறேன், நீங்க தான் வளவளன்னு பேசுறீங்க. அண்ணன் விடுங்க, நீங்க நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. சரி சரி, விஷயத்தை சொல்லுங்க. நான் சொன்னல அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஒரு பெரிய சதியே நடக்குதுன்னு. டாக்டர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பெரிய பெரிய மேட்டர் பண்றவன், இதெல்லாம் எனக்கு தூசு மாதிரி. என்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, இல்லன்னா போட்டு தள்ளிடுவேன். ஐயோ, நீங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதீங்க. சும்மா ஒரு நாளைக்கு கடத்திட்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சா போதும், கல்யாணம் முடிஞ்ச உடனே விட்டுருங்க. என்ன டாக்டர், போலீஸுங்களுக்கு போய் இந்த பயம் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா கல்யாணம் வேலையை பாருங்க. இங்க பாருங்க, சின்னவங்களா பெரியவங்களான்றது இப்ப பிரச்சனை இல்லைன்னு. அந்த குட்டி பிசாசு சங்கரி கூட இருக்காத பசங்க, சங்கர், சலீம், சைமன், மோனிஷ், கிருதிஷ், இங்க பாருங்க, இவங்களெல்லாம் நல்லா அடையாளம் பாத்துக்கோங்க. ஏதோ சின்ன பசங்க தானே நினைச்சு நீங்க அசல்ட்டா இருந்துடாதீங்க. ரொம்ப பெபரமான பசங்க, கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படியே உங்க கடலே பெறல விட்டு ஆடிடுவானுங்க.